அலசல் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் அலசல் மூலிகை ஒரு சில 407வது மூலிகையாக நம்ம கதம்பம் என்ற அற்புதமான மூலிகையை பற்றி அலசிருக்கிறோம். இதனுடைய அறிவியல் பேர் மற்றும் குடும்பங்களை பற்றி வீடியோவில் கொடுத்துருக்கேன், அது ஓடிட்டுருக்கு, நீங்களும் பார்த்துக்கிட்டு தரீங்க உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக. இந்த கதம்பம் மூலிகையினுடைய வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கதம்பம், ஒட்டுப்பூ, ஒட்டுக்காய் செடி அப்படின்னு தமிழில் சில பெயர்கள் இருக்குது. எஸ்டி பவுல்ஸ் ஓட், ஹோலி ஹர்ப், இந்தியன் வீடு, ஸ்டிக்கி வீடு, மினிராந்தஸ் ஹிட்ரோபில்லா, சிக்கஸ்பெக்கியா ஹுமிலிஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சில பெயர்களும், ஹோபாரியா அப்படின்னு ஹிந்தியிலையும், கடம்பூ அப்படின்னு மலையாளத்திலையும், அன்டு ஹுவினா கிடா அப்படின்னு கன்னடத்திலையும், கடம்பூ அப்படின்னு மராத்தியிலையும், கடம்பம் ரெக்கலா ரவி அப்படின்னு தெலுங்குலையும் இதுக்கு பெயர்கள் சொல்லி அழைக்கப்படுகிறது. இதில் எத்தனை வகைகள் இருக்குன்னு பார்த்தோம்னா, இதன் குடும்ப வகையில் மொத்தம் 17 வகைகள் வரைக்கும் உள்ளதாக ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன. இது எங்கெல்லாம் வளருது அப்படின்னு பார்த்தோம்னா, கடல் மட்டத்திலிருந்து 1800 மீட்டர் உயரத்திற்கு மேற்பட்ட மலைகள் மற்றும் இமயமலை பகுதிகளில் இந்த மூலிகை வளர்ந்து காணப்படுவதாக சொல்லப்படுகிறது. இதை நம்ம வீட்டிலையும் கூட வளர்க்க முடியும். அடுத்து இதனுடைய அமைப்பு பற்றி கண்டிப்பாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மூலிகையானது அதிகபட்சம் 1.5 மீட்டர், அதாவது 4 அடி வரை உயரமாக வளரக்கூடிய செடி வகையைச் சேர்ந்த மூலிகையாகும். இந்த செடியை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு நாம் அலசலில் ஏற்கனவே பார்த்த காவடி பூண்டு மூலிகை தான் நினைவுக்கு வருகிறது. இதன் தண்டு அமைப்பு அந்த மூலிகையைப் போலத்தான் காணப்படுகிறது. இந்த செடியினுடைய தண்டில் ஜோடி இலைகளாக உள்ளது. ஒவ்வொரு இலைக்காம்புக்கு மேற்புறமும் ஒரு கிளை பிரிகிறது. தண்டின் நிறம் நாம் ஏற்கனவே அலசலில் பார்த்த கூத்தன் குதம்பை மூலிகையை ஒத்துள்ளது. இதனால் தாவரம் முழுவதும் கிளைகள் பிரிந்து கவட்டை கவட்டையாக அழகாக காணப்படுகிறது. இதனுடைய இலைகள் நீர்ச்சத்து குறைந்த காகிதம் போன்று மென்மையானவையாக உள்ளன. ஒவ்வொரு கிளையின் நுனியிலும் பூத்தண்டு கிளம்பி மஞ்சள் நிறத்தில் 6 முதல் 8 இதழ்கள் வரை உள்ள பூக்கள் பூக்கின்றன. இந்த பூ இதழ்கள் நாம் ஏற்கனவே அலசலில் பார்த்த கிணற்று பாசான் என்று அழைக்கப்படும் தாத்தா தலைவெட்டி பூண்டினுடைய பூக்களை ஒத்துள்ளன. இந்த பூவை சுற்றி 5 விரல் போன்ற அமைப்பும் பூவின் அடியில் 5 அடி இலைகளும் உள்ளன. இதன் பூ அமைப்பை பார்க்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமாக உள்ளது. பூ முதிர்ந்ததும் ஒவ்வொரு பூவிலும் 6 முதல் 8 விதைகள் காணப்படுகின்றன. இந்த பூ காயானதும் பசைத்தன்மை கொண்டு காணப்படுகிறது. இதை நாம் கையில் தொட்டாலே ஒட்டி கொள்ளும் தன்மையில் பசைத்தன்மையுடன் காணப்படுகிறது. அடுத்து இதனுடைய குணத்தை பற்றி பார்க்கலாம். இந்த அற்புத மூலிகையானது முடக்குவாதம், அதாவது சரவாங்கி, மலேரியா, பாம்புக்கடி விஷம், மற்ற பூச்சிக்கடி விஷங்கள், கொலாஜன் புரத குறைவு, நரம்பு தளர்ச்சி, 2 மூட்டுகள் சேரும் இடத்தில் உருவாகக்கூடிய சவ்வு தேய்மானம், அதாவது ஜாயிண்ட் பெயின், நீர்க்கட்டு, தசை எலும்பு நரம்புகளில் வலுவின்மை, தோல் சம்பந்தப்பட்ட அனைத்து அலர்ஜிகள், உயர் இரத்த அழுத்தம் அதாவது ஹை பிபி, கீழ்வாதம், உடலில் தாறுமாறான சீரற்ற இரத்த ஓட்டம், சிறுநீர் பிரியாமை அல்லது சிறுநீர் சுருக்கு, சிறுநீரக நோய்கள், குடல் புண்கள், தோல் புண்கள், தொழுநோய், சிபிலிஸ் மற்றும் பால்வினை நோய்களால் ஏற்படக்கூடிய புண்கள், படர்தாமரை புண்கள், மற்ற உடலில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான கிருமி தொற்றுகளையும் இந்த அதிசயமான அற்புத மூலிகை குணப்படுத்துகிறது. நான் இந்த மருத்துவ குணங்களை சொல்லிட்டு வரும்போது கொலாஜன் புரத குறைவு அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தினேன். கொலாஜன் அப்படின்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. கொலாஜன் என்பது நம்ம உடலில் தசை, நரம்பு, எலும்பு முதலியவற்றை வலுவாக வைத்திருக்க உதவக்கூடிய ஒரு வகை புரதமாகும். அந்த புரதம் வந்து இந்த மூலிகையில் வந்து அதிகமாக உள்ளது. அதனால் இந்த மூலிகையை நம்ம மருத்துவத்துக்கு எடுத்துக்கொள்ளும் போது தசை, நரம்பு, எலும்பு எல்லாமே வலுவாக இருக்கும். இந்த மூலிகையை நம்ம மருத்துவத்தில் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மூலிகையை அரைத்து சாறு எடுத்தும் குடிக்கலாம், அல்லது முழு தாவரத்தையும் கஷாயம் செய்தும் குடிக்கலாம், அல்லது இந்த தாவரத்தை எண்ணெய் காய்ச்சி மூட்டுகளுக்கும் பயன்படுத்தலாம். முடக்குவாத நோய்களுக்கு இதனுடைய கஷாயத்தை மட்டும் கொடுக்கலாம், அல்லது மற்ற முடக்குவாத மூலிகைகளை கலந்து கஷாயம் செய்தும் பயன்படுத்தலாம். மேற்கண்ட அனைத்து நோய்களும் இம்மூலிகையை பயன்படுத்துவதன் மூலம் நாம் சரி செய்ய முடியும். அது சரி, இந்த மூலிகையோட சாறையோ கஷாயத்தையோ அளவு தெரியாமல் அதிகமாக குடித்தா என்ன ஆகும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இதை அதிகமாக குடித்தா குமட்டல் மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்படும். இது தவிர வேறு எந்த பக்க விளைவுகளும் கிடையாது என்று ஆராய்ச்சிகள் சொல்கின்றன. உங்களுக்கு தெரிந்த சித்த மருத்துவர்களுடைய மேற்பார்வையில் அவர்களுடைய துணையோடு இந்த மூலிகையை பயன்படுத்தி பயன்பெற வாழ்த்துக்கள். இந்த மூலிகை வந்து முக்கியமாக முடக்குவாதம் மற்றும் கீழ்வாத நோய்களுக்கு சிறப்பான பலனை தருகிறது என்று எல்லா நாடுகளிலும் மக்கள் கருதுகிறார்கள். அதனால் முடக்குவாத நோய்களுக்கு இந்த மூலிகை சிறப்பாக வேலை செய்யும் என்று நம்பலாம். இந்த மூலிகை எப்படி தன்னுடைய இனத்தை விருத்தி செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா, இதனுடைய காய் அல்லது விதைகள்
ஆடைகள், விலங்குகளின் உடல், பறவைகளினுடைய இறக்கை இவற்றில் ஒட்டி பல இடங்களுக்கும் பரவி முளைத்து இனவிருத்தியாகிறது. இந்த வீடியோவில் நம்ம கதம்பம் மூலிகையை பற்றி அலசணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வழக்கம் போல் கீழே லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை நம்ம நண்பர்களுக்கு அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த செடியை உங்கள் பகுதியில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த செடியை உங்கள் பகுதியில் என்னென்ன மருத்துவத்துக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க மக்கள் அப்படின்ற பற்றி கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு பயன்படும். மீண்டும் இதை போன்ற ஒரு அருமையான அபூர்வமான அதிசயமான பல மூலிகை அலசலோடு உங்களோடு இணைந்த அலசம் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் நல்லசாமி. வணக்கம் நண்பர்களே, நன்றி.